ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பூர்ணிமா விளாக்ஸ். இன்னைக்கு பூர்ணிமா விளாக்ஸில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான். நம்ம ரெண்டட் ஹவுஸ்க்கு போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு பால் காய்ச்சின வீடியோ தான் நம்ம ஷூட் பண்ணி போட்டிருக்கோம். இதில் வந்துட்டு எம்டியாகவே ஒரு ஹோம் டூர் போட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து வச்சதுக்கப்புறம் திங்ஸ்லாம் வச்சதுக்கப்புறம் நல்லா எடுக்க முடியாது அப்படின்றதுக்காக ஃபுல் வியூ வந்துட்டு அப்படி நான் எடுத்திருக்கேன். ஸோ பால் காய்ச்சதுக்கு தேவையான விஷயம் எல்லாமே நடந்துட்டு இருந்தது. ஸோ பூஜை ஜாமான்க்கு எல்லாமே வந்து பொட்டு வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா நம்ம பால் காய்ச்சறதுக்கு எல்லாமே வந்துட்டு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அடுப்புக்கெல்லாம் வந்துட்டு பொட்டு வச்சு பாத்திரமும் வச்சு நம்ம பால்லாம் ஊற்றி பால் காய்ச்சியாச்சு. எல்லாருமே சேர்ந்தது அந்த ஒரு விஷயம் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது, தனியாக இல்லாத மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு பால் வந்து பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்துட்டு சாமிகிட்ட எடுத்துட்டு போய் வச்சு ஒரு பூஜையும் போட்டாச்சு. அதோட வந்துட்டு நம்ம பால் வந்துட்டு காய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதோட வந்துட்டு சக்கரை பொங்கலும் வந்து செஞ்சிருந்தோம். அந்த வீடியோ வந்து நம்மளால ஷூட் பண்ண முடியல. அந்த டைம்ல கொஞ்சம் அந்த டிஃபன் வேலை அது எல்லாமே போயிட்டு இருந்ததுனால நம்மளால ஷூட் பண்ண முடியல. ஸோ நம்ம வந்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே அந்த பூஜை ஜாமான் எல்லாமே பூவெல்லாம் வச்சு நான் ரெடி பண்ணிட்டேன். அந்த சம்மங்கி மாலையில நான் மாலை போட்டிருந்தேன், அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப அழகா இருந்தது அந்த மாலை போடவுமே. அந்த படம் வந்துட்டு நம்ம புதுசா வந்துட்டு வாங்கணும், ஆல்ரெடி இருந்தது கொஞ்சம் டேமேஜா இருந்தது அப்படின்றதுனால புதுசா வந்து அந்த சாமி படம் வந்துட்டு அஞ்சு சாமி இருந்த மாதிரி சேர்ந்த போட்டோ வந்து நம்ம புதுசா வாங்கிதான் வச்சோம். ரொம்ப அழகா இருந்தது அந்த இடம் பாக்குறதுக்கே. நம்ம இப்போ வந்த வீடு வந்துட்டு பக்கம்ன்றனால நான் முத நாளே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு நான் வாஷ் பண்ணி விட்டுட்டு அந்த நிலைக்கு மஞ்சள் ஸோ எல்லாமே வந்துட்டு நான் முத நாளே ரெடி பண்ணிட்டேன். அப்படிங்கும்போது பசங்க வந்துட்டு காலையில் ஸ்கூலெல்லாம் ரெடி பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு பால் காய்ச்சினேன் அந்த நல்ல நேரம் பார்த்து. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வரும்போது அந்த தண்ணி குடத்தோட வரணும்பாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து எடுக்க முடியல. அதனால் வந்துட்டு தண்ணி குடத்தோட அந்த சாமி ஃபோட்டோவோட நாங்கள் வந்தோம் ஃபஸ்ட்டு வரும்போது. ஏன்னா அந்த டைம்லயே நம்ம எல்லா வேலையும் நம்ம இழுத்து பண்ணும்போது அந்த டைமிங்குள்ள நமக்கு பண்ணணும் அப்படிங்கும் போது ரொம்ப சிரமமா போயிடும். ஏன்னா ஒரு டைம்ல வேலையும் இருக்கும், இதுவும் பண்ணணும் அப்படின்னா. ஏன்னா பசங்களுக்கு அன்னைக்கு ஸ்கூல் இருந்தது, அதனால ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டுதான் அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு பால் காய்ச்சணும். அதனால வந்துட்டு ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு மார்னிங் தான் வந்துட்டு நாங்க பண்ணோம். ஏன்னா இந்த டைம்ல வந்துட்டு எல்லாருமே இருந்து நம்ம பண்ணது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியா போச்சு அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் உட்காந்து ஒன்னா சாப்பிட்டாங்க. ஏன்னா அந்த வீடியோ நான் எடுத்தனால நான் இருக்க மாட்டேன். எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாங்க. ரொம்ப ஒரு ஹாப்பியா போச்சு அன்னைக்கு ஃபுல்லாவே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லஞ்ச் வேலை அந்த மாதிரி ஃபுல்லா பிஸியா போனதுனால அதுக்கப்புறம் நம்மளால வீடியோ எடுக்க முடியல. இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்தரா போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.